படம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, மொக்கையாக தான் இருக்குது. போட்டு ஸ்டோரி நல்லா இருக்குது, போட்டு மிங்கிள் பண்ணி கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. கான்செப்ட் ஒன்று, ஆனால் அவங்க அதில் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, மிங்கிள் பண்ணி சொன்னதுனால நான் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. என்னதான் சொல்லலாம், படத்தில் வந்து அவர் நேர்மையாக இருக்காராம் அப்படின்றது தான் கான்செப்டு. பட் வந்து அதில் காமெடி அப்படி இப்படின்னு போட்டு ஸ்டோரி கரெக்டாக கொண்டு வரல, அவ்வளோதான். ஆக்டிங் வைஸ் வந்துட்டு சமுத்திரக்கண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாரு. யோகி பாபு இவங்களாம் மக்கு பண்ணிட்டாங்க. ஒர்த்து, ஓரளவுக்கு ஒர்த்து, ரொம்ப சொல்ல முடியாது. ஜி படம் நல்லா இல்லை ஜி, சொல்கிற மாதிரிலாம் இல்லை. நானே அவ்வளோ வயிற்றுச்சல வரேன். படம் நல்லா ஆர்வமாக போன, நல்லா த்ரில்லர் மூவின்னு போட்டுருந்து புக் மை ஷோவில். சரி, நம்ம த்ரில்லர் மூவினா ரொம்ப பிடிக்குமே நல்லா போனேன். பார்த்தா த்ரில்லரும் இல்லை, காமெடியும் இல்லை. மெசேஜ்னா சொல்ல, சரி கேஸ்ட் பற்றி சொல்கிறேன்னாங்க. சரி அதனால் நல்ல மெசேஜ் இருக்குன்னு பார்த்தா அதுவும் நல்லா இல்லை. இல்லை விஜய் சேதுபதியெலாம் வச்சு ஆர்மி ஆஃபீஸராக காமிச்சிருந்தாங்க, காமிக்கல இறந்து போனது, இறந்து போன மாதிரி காமிச்சிருந்தாங்க. அது விஜய் சேதுபதியாக இதில் ஒத்துக்கிட்டாருன்னு தெரில, இந்த ஃபோட்டோ கொடுத்த சீனை ஏன் வச்சாருன்ட்டு. டோட்டலாக வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி. அவர் எப்போ நல்ல மெசேஜ் சொல்லுவார் பார்த்தா, எதிர்பார்த்தா அதுவும் நல்லா, ட்ரெய்லர் நல்லா இருந்து ஓரளவு. இதில் பார்த்தா எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. எதோ கேஸ்ட் ரிலீஜன் பற்றி கேஸ்ட்டை பற்றி சொல்ல வந்தாங்க. சரி அதுவும் உருப்படியாக சொல்ல, நல்லதே நடி நல்லதே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது படம். நல்லது நினச்சா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன இது, சமுத்திரக்கண்ணி ஆக்டிங் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, காமெடி செம்மையாக இருக்குது எல்லாமே. என்ன சொல்ல வராங்க, என்ன மெசேஜ் இருக்கா? அதான் நல்லது நினச்சா நல்லது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் மெசேஜ், பாசிட்டிவாக இருக்குது படம் ஃபுல்லாகவே, நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் காமெடி போயிட்டு இருந்துச்சு, ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இருந்தது, லாஸ்ட்டு சீன் நல்லா இருந்தது, நடுவில் கொஞ்சம் சோகமாக இருந்துச்சு, அது மட்டும் தான், வேற ஒன்றும் இல்லை. சமுத்திரக்கண்ணி அந்த ஜிவி பிரகாஷ் பாடியிருக்கார்ல, அது சூப்பராக இருந்துச்சு. படம் பரவாயில்ல சார், நல்லா தான் இருக்குது. என்ன ஒரு வருத்தம்னா, விஜய் சேதுபதி கச்சேரும் பார்க்கவே இல்லை, அதுதான் கொஞ்சம் ரசிகர்லாம் கொஞ்சம் வருத்தப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் கேட்டேன். ஆனால் படம் நல்லா சூப்பராக தான் இருக்குது. இந்த சமுதாயத்தில் எல்லா விஷயங்களும் வந்து இந்த மாதிரி இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கலான்றதான் ஒரு கருத்து வச்சுருக்காரு டேரக்டர், செம்மையாக பண்ணியிருக்காரு டேரக்டருக்கு, டேரக்டருக்கு ஒரு சைட்டு. படம் சூப்பராக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது, எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். யாவரும் வல்லவரே, சமுத்திரகணி சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு, அவர் மனைவி அவங்க ரித்திகா அவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. யோகி பாபு, திலக், அப்புறம் இளவரசர், அவங்க பிரிய, இவங்க தேவதர்ஷினி, அவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு படம், ரொம்ப பார்க்க வேண்டிய படம், குடும்பத்தோடு தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். இது ரொம்ப புது கான்செப்ட். இது உண்மையிலுமே ரொம்ப என்னென்னா, பண்ணாத கொலைக்கு சமுத்திரகணி போய் ஒரு 5 வருஷம் தண்டனை அனுப்பிச்சுட்டு வெளில வர்றாரு. அவரால் பாதிக்கப்பட்டவருடைய அண்ணன் அவர் வந்து அவரை கொலை பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்காரு, அடியாட்டிலையும் ஏவி போடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அது நடந்ததா நடக்கலையாங்கிறது தான் கதை. ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காரு, ரொம்ப பிளேயும் புதுசாக இருக்குது. ஆ, படம் நல்லாயிருக்கு. யாவரும் வல்லவரே தானே, படம் நல்லாயிருக்கு, சிறப்பாக இருக்குது. குடும்பத்தோடு வந்து பாருங்கள். என்னமாரி கான்செப்ட், என்ன சொல்கிறாங்க? ஃபேமிலி சப்ஜெக்டு தான். நீங்கள் இப்போ கஷ்டப்படுறீங்களா, இதுக்கு உண்டான உதவி உங்களுக்கு கிடைக்கும். சும்மா இருந்து யாரையும் ஏமாற்ற முடியாது. சமுத்திரகணி படம் ஒரு எதிர்பார்ப்பு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கா? கண்டிப்பாக சமுத்திரகணி ஆக்டிங் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. எல்லா படத்தையோட இது அவருக்கு நல்ல படம். மற்ற கேரக்டர்லாம் யாரும் யோகி பாபு காமெடி, மற்றபடி இதில் க்ரைம் எல்லாம் ஓகே. ஒரு சிம்பிளான ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். ஒரு தீமில் 4 கதையை ஒரே இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கார் டைரக்டர், நல்லா பண்ணியிருக்காங்க. படம் வந்து பாருங்கள் எல்லோரும். சரி, ட்ரை பண்ணியிருக்காங்க. சரி பரவாயில்ல, ஃபஸ்ட்டு டைரக்டர்னு தெரில, ஃபஸ்ட்டு ஃபிலிமான்னு தெரில, பரவாயில்ல, ஏதோ பண்ணியிருக்காங்க. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில். ஒன் டைம் ஆச்சுங்களா? இல்லை அதுவும் கஷ்டம்தான். ஏதோ தியேட்டருக்கு ஒன் டைமே பார்த்து தான் நான் அந்த தலையெழுத்தில் வேணால் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் வந்து நல்லா கொஞ்சம் ஆர்வமாக போச்சு. சரி எதுக்கு கொலை பண்ணுறாங்கன்ட்டு ஃப்ளாஷ்பேக் வந்து 2-3 ஒரு 5 நிமிஷத்துலேயே ஃப்ளாஷ்பேக் முடிச்சிட்டாங்க. இதான் இதனால தான் இவங்க ஜெயிலுக்கு போனாங்க, சமுத்திரகணி ஜெயிலுக்கு போனார் வராருன்ட்டு. அதுக்கடுத்து செகண்ட் ஹாஃப் பார்த்தா ஏதோ காமெடி, ஏதோ பொண்ணு ஓடி போகிற மாதிரி சீன், எதுக்கு தேவையில்லாமல் சீன் எடுத்து ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஷூட்டிங் லொக்கேஷன் பார்க்க போகிறாங்க, வந்து கொள்ளை அடிக்கிறாங்க. வேஸ்ட்டு யோகி பாபு, ரமேஷ்லாம் வேஸ்ட். படம் நல்லா தான் இருக்குது, நல்லா வந்திருக்கு. கதையை நல்லா வித்தியாசமாக தான் கொண்டு போகிறவள, ஆனால் ஒன்றும் போர் அடிக்கலை, பரபரப்பாக தான் போகுது, பரவாயில்ல. எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க, எந்த யாரும் நடிப்பு தோய்வுன்னு சொல்ல முடியாது, எல்லாம் பரபரப்பாக தான் போயிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு யாரோட ஆக்டிங் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு? பொதுவாக எல்லாமே யாரும் வந்து சோட போகாமல் தான் நடிச்சிருக்காங்க,
சமுத்திரகனிலாம் நல்லா அவருக்கு சொல்ல வேணாம், அவர் டைரக்டர் அண்டு ஆக்டரு நல்லா நடிச்சிருக்காரு. விஜய் சேதுபதி கேரக்டர் யூஸ் பண்ணாமல்? ஆமாம், அதாவது ஃபோட்டோ மட்டும் காட்டி அவர் இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா விஜய் சேதுபதி? எதிர்பார்த்தோம், அவர் மிலிட்ரி மேனாக அவர் அவருடைய கேரக்டர் தான் நல்லா தான் இருக்குது அந்த படத்தில். ஃபோட்டோ வச்சு அவங்க அந்த அந்த விஜய் சேதுபதியுடைய ஒய்ஃபுக்கு வந்து அந்த இது பண்ணுறது, அந்த சடங்கு சம்பிரதாயம் பண்ணுறதெல்லாம் கண்ணில் தண்ணி வருது, கண் கலங்குது, அது மாதிரி பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே அந்த பொண்ணோட கேரக்டர் சூப்பர், விஜய் சேதுபதி மனைவியாக நடித்த பொண்ணு சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நாலு பேருடைய லைஃப் வரலாம், அவங்க நாலு பேரும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம். ஸோ சமுத்திரக்கனி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய விஷயத்தை நல்லா சொல்லியிருக்காரு சார், பதிவு பண்ணியிருக்காரு, அது எந்த மாற்றமும் இல்லை. பட் விஜய் சேதுபதி காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரு ஏக்கத்தோடு இருந்தாங்க, ஆனால் அது ஏமாந்து போச்சு. இருக்காரு, அவர் வாய்ஸ் கொடுத்துருக்காரு, அவர் போட்டால் இறந்துட்டான்னு சொல்லிட்டு மிலிட்ரியில் இறந்துட்டான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்ன கதை சொல்லுவதுன்னா, அடுத்தம் சொத்துக்கு ஆசை வைக்காதா, அடுத்தம் பொருளுக்கு ஆசை வைக்காதான்றாப்ல. நல்லா இருக்குது அந்த நாட்டு. ஓகே, படம் வந்து வெற்றி அடையும். நன்றி அப்பா.